ஹாய், வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் சப்ரி. இது எஸ்எம்ஏ கைட் சேனல். நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னைக்கு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். ராமேஸ்வரத்திலேருந்து 20-25 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய தனுஷ்கோடி அரிச்சல் முனை பகுதி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தனுஷ்கோடியின் இடிந்த சர்ச் பகுதியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. 1964 ஏற்பட்ட புயலின் காரணமாக முழுவதும் அழிந்த சபிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நாம் இப்போ போக போகிறோம், போயிட்டு இருக்கிறோம். நடந்து போகும்போது இந்த கேமரா கொஞ்சம் சேக் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணலில் வந்து நான் நடந்து போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் முன்ன பின்ன இந்த மணல்லலாம் நடந்து பழக்கம் இல்லை. செருப்பு இல்லாமல் நடந்ததுனால அதிக சூடு. தயவுசெய்து நீங்கள் இந்த கடற்கரைக்கு போகிறீங்கன்னா செருப்பு போட்டு போங்க. அதிக சூடில் இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கேன். அதனால் வந்து இந்த கேமரா வந்து அந்த நிற்க முடியல அந்த வெயிலில். அதனால தான் கொஞ்சம் ஷேக் ஆகுது. இது வந்து அந்த சர்ச் பகுதியில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே ஒன்றுமே இல்லைங்க, சர்ச் கட்டியிருக்காங்க போல். அது புயலின் காரணமாக இடிந்து ஒரு முழுவதுமே சிதிலமடைந்த ஒரு பகுதி. எனக்கு தெரிஞ்சு இந்த கட்டடங்கள் வந்து இருக்க போகிறது ஒரு 10 வருடங்களோ ஒரு 15 வருடங்களோ தான். அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்துக்கிட்டா தான், இல்லை அப்படின்னா இதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் தான் போகும். இது வந்து சாமி கும்பிட்ற இடம்னு நினைக்கிறேன். உள்ள அந்த திட்டு மாதிரி இருக்குது, அந்த தொட்டு பார்த்தா தெரியும். அத்தனையுமே அந்த காலத்தில் இருக்கப்பட்ட அந்த சுண்ணாம்பு, அந்த சின்ன சின்ன அந்த சித்துக்கல்னு சொல்லுவாங்களே சின்ன கல், அப்புறம் கடல்லையே கிடைக்கக்கூடிய இயற்கையான பாறை, அந்த கல் வகைகளை வச்சு அந்த கட்டடங்கள்லாம் எழுப்பியிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கட்டடம் பார்க்குறதுக்கே. அதோடைய அந்த கட்டடத்துடைய கட்டுமானமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போ இந்த கட்டடம் எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் பாருங்கள், ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி. அந்த புயல் நிலவரங்களுக்கு அப்புறம் வந்து கவர்மெண்ட்டு, இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இது வாழ தகுதியற்ற இடம் என்று அறிவித்து இங்கே யாரும் மக்கள் வாழ்வதற்கான விஷயங்கள் வந்து எதுவுமே பண்ணலாத அப்படியே விட்டுட்டாங்க. 50 வருடங்கள் கழித்தும் 50 வருடங்களுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதுதான் இன்ன வரைக்கும் இருக்குது. இப்போ தான் சமீபத்தில் இந்திய எல்லை கடைசி வரைக்கும் அவங்க ரோடு போட்டிருக்காங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம சுற்றி பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் வெறும் தண்ணி தான் இருக்கும், வெறும் மணல் தான் இருக்கும். சுற்றி பார்க்குறதுன்னா இந்த வெறும் கட்டடம் மட்டும்தான் இருக்குது. இது வந்து ஒரு அழியா சின்னம், ஒரு மக்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு கூட பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா அந்த இடத்தெல்லாம் பாருங்கள், அந்த மண், அந்த கல்லெல்லாம் பாருங்களேன். இயற்கையாகவே அந்த கடலில் கிடைக்கும் இல்லையா, அதை வச்சு இவங்க கட்டியிருக்கிறாங்க. பார்ப்பதற்கு கொஞ்சம் வியப்பாகத்தான் இருந்தது. ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான இடம். மக்கள் எப்படிலாம் ஆடி பாடி ஓடி இது பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கு வந்து சபிக்கப்பட்ட ஒரு இடம், வாழ தகுதியற்ற இடம்னு சொல்லும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனிவே இந்த சின்னங்கள் வந்து அழிந்திராமல் இருக்கணும்னு தான் நம்ம பார்க்குறோம். இயற்கையை யாருமே மாற்ற முடியாது இல்லையா. காலப்போக்கில் இது எப்படி இருக்கோ, தனுஷ்கோடியிலேருந்து இலங்கைக்கு வெறும் 25-30 கிலோமீட்டர் தான் இருக்கும் இங்கேருந்து. இங்கேருந்து அதாவது கொஞ்சம் தூரம் பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி திட்டு மாதிரி தெரியும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம பார்த்த வரைக்கும் எதுவும் தெரியல. ஆரம்பங்களில் கண்டிப்பாக இலங்கையிலேருந்து தமிழகத்திற்கு இந்த ஏதாவது வியாபார நோக்கமாக மக்கள் வந்துட்டும் போயிட்டும் இருந்திருக்கலாம். இது வந்து அந்த தனுஷ்கோடி பகுதியில் இது கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா ஒரு இந்த இந்து கோயில்கள் மாதிரி தெரியுது. அதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா, ஒரு கோபுரம் இடிஞ்சு அந்த இடியாமையும் இருக்குது பார்த்தீங்க. இதெல்லாம் அங்கே இருக்குது. ஆனால் பட் இது என்ன ஏதுன்னா எனக்கு அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தெரியலை. அது கலங்கரை விளக்கம். இது உடஞ்ச இடம், உடஞ்சி அந்த மிச்சமான இடம். என்னென்னமோ கட்டிடங்கள் இருந்திருக்கும் போல மக்கள் நல்லா செழிப்பாக இருந்திருப்பாங்க. இப்போ அரசாங்கத்தால் வந்து கைவிடப்பட்ட இடம் அப்படிங்கிறனால இங்கே வந்து அதிக போக்குவரத்தோ அதிகமான பாதுகாப்போ எதுவுமே கிடையாது. நைட்டானால் இங்கே யாருமே வர போகிறதும் கிடையாது. அது மாதிரி இங்கே எந்த வசதிகளும் கிடையாது, கரண்ட் வசதிகளோ தண்ணி வசதிகளோ எதுவும் கிடையாது. ஒரு நாள் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான இடம் அப்படின்னு சொல்லணும். தென்னிந்தியாவில் சுற்றி பார்க்கறதுக்கு முக்கியமான இடம் அப்படின்னா இந்த தனுஷ்கோடி தான். ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனுஷ்கோடி போங்க. ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான். காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் சந்தோஷங்களை நீங்கள் எப்பயுமே சம்பாதிக்க முடியாது. இந்த தனுஷ்கோடி நீங்கள் நினைவுகள் மனது ஃபுல்லாமே இருக்கும். எப்படி வாழ்ந்த இடம் இன்னைக்கு எப்படி இருக்குது, அதை நம்ம எவ்வளோ வருஷம் கழிச்சு பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோக்களுக்காக வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த கேமரா, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கேமரா வந்து கொஞ்சம் ஷேக் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த மண் வந்து நான் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ஹீட்டு. என் காலெல்லாம் வந்து பொத்து போயிருமோ அப்படின்னு நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். அதனால தான் வந்து கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ்அப் இல்லாமல் இருந்திருக்கு. மறந்துடாமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறையா பார்ப்போம். பை பை, நன்றி.